ஜபம். அன்பின் பரலோக பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். இயேசப்பா தேவனே, உமது வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்க செய்ய கிருபை தாங்க. இயேசப்பா இழந்து போனதை திரும்ப பெற்றுக்கொள்ள கிருபை தாங்க. யோபு சொல்வதைப் போல, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது. இயேசப்பா நினைவுகள் எல்லாம் அறிந்திருக்கிறேன். இருதயத்தின் வேண்டுதல்களை அருளச் செய்கிற தேவன் அப்பா, இந்த மாத கடைசியிலையும் தகப்பனே நீர் வரை பாதுகாத்தீரப்பா. வரப்போகிற மாதங்களிலும் எங்களுக்கு எல்லா தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்து நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்க. இயேசப்பா டிவியில் பேசுகிற என்னை மறைத்து நீங்கள் பேசுங்க. எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறேன், இயேசுவின் நாமத்தினால். ஆமேன், ஆமேன். கர்த்தரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதன நாமத்தினால் என் அன்பின் ஸ்தோதிரங்கள். ஜேடிகே டிவி அனைவருக்கும் என் அன்பின் ஸ்தோதிரங்கள். கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன். நன்றியல் துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றியல் துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நல்லவர் வல்லவர் போதுமானவர், வாழ்க்கையில் உண்மையுள்ளவர். நல்லவர் வல்லவர் போதுமானவர், வாழ்க்கையில் உண்மையுள்ளவர். நன்றியால் துதி பாடு நம் இயேசுவினவாலே என்றும் பாடு. எரிகோ மதில்கள் முன்னே வந்தாலும் இயேசு எந்தன் முன்னே செல்கிறார். எரிகோ மதில்கள் முன்னே வந்தாலும் இயேசு எந்தன் முன்னே செல்கிறார். கலங்கிடாதே, தீகை தீடாதே, துதியினால் இடிந்து விடும். கலங்கிடாதே, தீகை தீடாதே, இடியினால் துதியினால் இடிந்து விடும். நன்றியால் துதி பாடு நம் இயேசுவினவால் என்றும் பாடு. நன்றியால் துதி பாடு நம் இயேசுவினவால் என்றும் பாடு. செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சிலுவையின் நிழல் உண்டு. செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சிலுவையின் நிழல் உண்டு. பாடிடுவோ துதித்திடுவோ, பாதைகள் கிடைத்து விடும். பாடிடுவோ துதித்திடுவோ, பாதைகள் கிடைத்து விடும். நன்றியால் துதி பாடு நம் இயேசுவினவால் என்றும் பாடு. நன்றியால் துதி பாடு நம் இயேசுவினவால் என்றும் பாடு. வல்லவர் நல்லவர் போதுமானவர், வாழ்க்கையில் உண்மையுள்ளவர். நல்லவர் வல்லவர் போதுமானவர், வாழ்க்கையில் உண்மையுள்ளவர். நன்றியால் துதி பாடு நம் இயேசுவினவாலே என்றும் பாடு. கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக நாம் இன்று பார்க்க போகிற செய்தி தேவ சமாதானம். நம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை நெருங்கி வருகிறது என்று நாம் நினைத்து நாம் வாழ்கிறோம். மக்களுக்கு விரோதமாக மக்கள் எழும்போது பஞ்சங்கள், கொள்ளை நோய்கள், பூமி அதிர்ச்சிகள் நடைபெறுகிறதை நாம் அடிக்கடி கேள்விப்பட்டு வருகிறோம்.
நோவாவின் காலம் போல அழிவு வரும் வரை உணராத மக்கள் பெருகி வரும் காலம் இது. அறிவுள்ள 5 பெண்கள் ஆயத்தமாக தீவெட்டிகளுடன் எண்ணெயும் எடுத்து சென்றது போல ஆயத்தமாக இருக்க வேண்டும். 5 தாளந்து வாங்கினவனும் 2 தாளந்து வாங்கினவனும் செய்தது போல ஆண்டவர் நமக்கு கொடுத்த கொஞ்சத்தில் உண்மையாய் இருக்க வேண்டும். ஏதேன் தோட்டத்தில் ஒளிந்து கொண்டு இருந்த ஆதாம் என்னும் முதல் மனிதனிடம் ஆண்டவர், ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் என்று கேள்வி கேட்கும் பொழுது, எல்லாம் அறிந்த ஆண்டவருக்கு ஆதாம் எங்கே இருப்பது என்பது தெரியாதா? அதுபோலவே நம் நிலைமையும் நம் நன்கு உணர்ந்து அவர் இப்பொழுது நம்மை பார்த்து, நீ இங்கே என்ன செய்கிறாய் அல்லது இங்கே உனக்கு என்ன காரியம் என்று கேள்வி கேட்கிறார். ஆண்டவருடைய வார்த்தைக்கு நம்முடைய நாவிற்கு தேனிலும் தெளி தேனிலும் இனிமையானது. தேன் என்றாலே இனிமைதான். நித்தமும் எத்தனையோ வார்த்தைகளை எத்தனையோ பேரிடம் வாயின் மூலமாக கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். இதில் நல்ல வார்த்தை தீய வார்த்தைகளையும் பேசுகிறவர்கள் ஏராளம் உண்டு. மனிதர்கள் நாவில் இருந்து புறப்படும் வார்த்தை சில நேரம் நம்மை காயப்படுத்தி மிக கசப்பை ஏற்படுத்துகிறது. ஆனால் இயேசுவின் வார்த்தை இனிமையானது, இனிமையான மருந்து. அது நம் நாவிற்கும் உடலுக்கும் உள்ளத்திற்கும் மகிழ்ச்சியை தரக்கூடியது. இந்த வார்த்தையை ஆவலாய் உட்கொள்ளுவோம். தேனிலும் மதுரமான மகிழ்ச்சியை பெற்று அனுபவிப்போம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. ஏதோ ஒரு பிரச்சனை நம் உள்ளத்தையும் நம்முடைய இருப்பிடத்தையும் கலங்க பண்ணி கொண்டு இருக்கிறது, அல்லது குழப்பங்களும் வேதனைகளும் கவலைகளும் பயங்களும் ஆளுகை செய்கிறது. கடன் பிரச்சனைகள், தீராத வியாதிகள், மன சோர்வுகள் நம்மை தள்ளி விட்டாலும், சரீரம் நாள் முழுவதும் உழைத்து போதுமான வருமானம் இல்லாமலும், சரீரத்தில் பலவிதமான வியாதிகள், குடும்பத்தில் உள்ள அனைவருடனும் சமாதானமாக பேசி பழக முடியாத சூழ்நிலையிலும், தேவைக்கு போக அதிகமான பணங்கள் இருந்தும் மனதில் சமாதானம் இல்லை, உலகத்தில் நடைபெறும் பேரழிவுகள், மழை வெள்ளம், நிலச்சரிவுகள் பெரிய நஷ்டத்தையும் கஷ்டத்தையும் கொடுத்து விட்டதே, வறுமையில் வாடி தவிக்கிறவர்கள் நம்மை ஒருபோதும் வெறுத்து தள்ளாதவர்கள், நமக்கு உதவி செய்யும்படி ஆவலோடு காத்திருக்கும் அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்துவை நோக்கி கூப்பிடுவோம். அவர் கொடுக்கும் வேத தேவ சமாதானம், அவர் கொடுக்கும் பரிசுத்த ஜீவியம், அவர் கொடுக்கும் ஆத்தும இரட்சிப்பு, அவர் கொடுக்கும் ஆசீர்வாதமான வாழ்வை நாம் பெற்று மகிழ்வோம். தேவ சமாதானம் என்றால் யோபு 14:27 சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறது இல்லை, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. யோவான் 14:27 ஆண்டவர் இயேசு என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று மட்டும் சொல்லாமல், உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறது இல்லை, உலகத்தில் சமாதானம் உண்டு ஆனால் அது நிரந்தரமானது அல்ல. உலகத்தில் உள்ள சமாதானம் நமது உள்ளான மனுஷனை சமாதானமடைய செய்ய முடியாதவை. உள்ளான மனுஷன் பாவத்தினால் கட்டப்பட்டு இருக்கும்போது நமது ஆத்துமா சமாதானத்தை இழந்து போகிறது. அன்பு நீடிய சாந்தமும் தயவுள்ள அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாய் இராது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும். அன்பு இல்லையோ அங்கே சமாதானத்தை காண முடியாது. ஆண்டவர் எல்லோரையும் நேசிக்கிறவர். இயேசு ஆத்துமாக்களை துன்புறுத்தி மகிழும் சத்துரு அல்ல. அவரே நமக்கு சகாயர். அவரே சாத்தானின் கால்களின் கீழ் நசுக்கி போடுவார். சாத்தான் குடும்பங்களுக்குள் சண்டைகளையும் பிரிவினைகளையும் உண்டாக்குகிறான். பாவ விதைகளை தூவுகிறான். இரகசிய பாவம் நமக்கு வரவேண்டிய நன்மைகளை தடை செய்கிறது என்று கர்த்தருடைய வேதம் சொல்கிறது. நமது மனதில் தீய எண்ணங்களுக்கு இடம் கொடுக்கும் போது
நாம் பிறருக்கு எப்படி நன்மை செய்யலாம் என்று யோசிப்பதற்கு பதிலாக பிறரை எப்படி அவமானப்படுத்தலாம், எப்படி அவர்களை கெடுக்கலாம் என்று சிந்தனையை நம்மை சிறைபிடித்து விடும். பிறரை அவமானப்படுத்த நமது நாவை நாம் உபயோகப்படுத்த கூடாது. நாம் நன்மை செய்யும் போது கர்த்தர் நம்மை மேன்மைப்படுத்துவார், ஆசீர்வதிப்பார். கிறிஸ்துவின் அன்பினால் நிரம்பியவர்களால் மாத்திரமே பிறருக்கு தீமை செய்வதை விரும்ப மாட்டார்கள். எல்லோரும் சந்தோஷமாகவும் அன்பாகவும் ஒற்றுமையாகவும் இருப்பதையே விரும்புவார்கள். ஐஸ்வர்யம் உள்ளோர் இல்லாதவர்களுக்கு உதவும் போது மன மகிழ்ச்சிக்கு குறைவே இருக்காது. ஆனால் கிறிஸ்தவ குடும்பங்களில் காணப்படும் சண்டைகள், பிரிவினைகள், பகை, விரோதங்கள் கிறிஸ்துவின் நாமம் தூஷிக்கப்பட காரணமாகி விடுகிறது. கர்த்தாவே, என்னையும் உம்மை போல மாற்றும், உம் கல்வாரி அன்பினால் என்னை நிரப்பும் என்று நாம் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். பாவம் என்பது கண்களுக்கு தென்படாமல் நமது ஆத்துமாவை சாகடிக்கும் தீய வல்லமை. விடுதலை என்பது ஆத்துமாவில் உள்ள பாவ கரைகளை அகற்றுவதாகும். சிலர் அறிந்தும் அவனுடைய ஆளுகையின் கீழ் இருக்கிறார்கள். சிலர் அறிந்தும் அவனுடைய ஆளுகையில் இருந்து விடுவித்து கொள்ள வழி தெரியாமல் தடுமாறுகிறார்கள். சிலர் சாத்தானுடைய ஆளுகையில் விரும்பி அவனுக்கு தங்கள் ஆத்மாவை விற்று போடுகிறார்கள். பேதுரு பவுலை போல ஒரு சிலரே சாத்தானுடைய ஆளுகைக்கு இடம் கொடுக்காமல் அவனை ஆளுகிறார்கள். பாவம் நம்முடைய ஆளுகை செய்யாது இருப்பதாக என்பதின் அர்த்தம், சாத்தான் ஒரு மனுஷனுடைய ஆத்மாவை நேரடியாக ஆளுகை செய்ய முடியாது. எனவே அவன் செய்கிற முதல் காரியம் பாவம் என்ற விதையை போடுகிறான். பாவம் ஒரு விதத்திலும் ஒருவருக்கும் சமாதானத்தை கொடுக்க முடியாது. ஆத்ம சமாதானம் பாவம் மில்லாதவர்களுக்கே சொந்தமானது. அதாவது, கர்த்தருடைய கற்பனைகளை மீற செய்தவன் மூலமாக நீ தேவனுக்கு எதிரான காரியத்தை செய்துவிட்டாய். இனி தேவன் உன்னை தண்டிப்பார். உன்னை தேவ கோபாக்கினில் இருந்து காப்பாற்ற முடியாது. பாவம் செய்கிறவன் பாவத்துக்கு அடிமையாய் இருக்கிறான். அதாவது, நீ அவனுக்கு அடிமையாக இருக்கிறாய். நான் தான் உன் எஜமான் என்று பாவத்தில் அந்த ஆத்துமாக்களை அடிமைப்படுத்துகிறான். அப்படி அவன் அடிமைப்படுத்தும்போது அவனது இச்சைகளை, ஆசைகளை, விருப்பங்களை, தனது திட்டங்களை அவர்கள் மூலமாக நிறைவேற்றி கொள்கிறான். அதாவது, விபச்சாரம் செய்ய அநேகருக்கு விருப்பம் இல்லை. ஆனால் அவர்களை அதை செய்யும்படி சாத்தான் இடைவிடாமல் தூண்டுவதால் அப்படிப்பட்ட ஆத்மா தன்னையும் அறியாமல் விடுதலை பெற முடியாமல் அந்த பாவத்துக்கு அடிமையாய் ஆகிறார்கள். அதுபோலவே அநேகர் மது போதைக்கு அடிமையாக விரும்பாமல் அடிமையாகி விடுகிறார்கள். பாவம் ஒரு நிமிடத்தில் ஆத்மாவுக்குள் புகுந்துவிடும். ஆனால் ஒரு பாவ அறிக்கை ஜெபம் அதை துரத்திவிடும். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். 1 யோவான் 1:9 தெய்வீக பாதுகாப்பு ஜெபிப்பவர்களுக்கே கர்த்தர் கொடுக்கிறார். ஜெபத்தின் மூலமாக நாம் கர்த்தருடன் தொடர்பு கொண்டு அவருடைய பாதுகாப்பை இலவசமாக பெறும் பாக்கியத்தை இயேசுவின் இரத்தம் நமக்கு பெற்று தருகிறது. இயேசுவை மட்டுமே நாம் நம்பும் பொழுது ஒருவர் மிக சிறந்த ஆத்மா அறுவடையை கொண்டு வருவார். இயேசுவின் நாமமே இரட்சிப்பை கொண்டு வருகிறது. இயேசுவின் நாமமே அசுத்த ஆவிகளை துரத்தும் வல்லமை உடையது. இயேசுவின் நாமத்தை சொல்லும் பொழுது நாம் இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்படுவது முக்கியம். இயேசுவின் இரத்தமே நம்மை பரிசுத்தமாக்குகிறது. பாவ மன்னிப்பு மனிதனால் கொடுக்க முடியாது, அது கர்த்தரால் மாத்திரமே கொடுக்க முடியும். ஆத்மா கர்த்தர்க்கே சொந்தமானது. மத்தேயு 9:6 இயேசுவின் இரத்தம் சாத்தானுக்கும் அவன் சேனைக்கும் எதிரானது. அது மட்டுமல்ல, தேவ ஜனத்துக்கும் தேவ மனிதர்களுக்கும் மிகுந்த பாதுகாப்பையும் நம்பிக்கையும் கொடுக்கக்கூடியது.
உம்முடைய சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பவனே அல்லாமல் என்னை நோக்கி கத்தாவே கத்தாவே என்று சொல்கிறவன் அதில் பிரவேசிப்பது இல்லை. பாவ அறிக்கை ஜபம் பரிசுத்த ஆவியானவராலே உருவாகிற்று. தேவனே, உமது கிருபையின்படி எனக்கு இறங்கும் உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும், என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி என் பாவமர என்னை சுத்திகரியும். சங்கீதம் 51:1, 2 இதை தினமும் நாம் ஜெபிக்க வேண்டும். பல நன்மைகளை நாம் பெற்று ஆசீர்வதிக்கப்பட முடியும். இணையதளத்தை நேர போக்கிற்காகவும் தவறான செயல்களுக்காகவும் நாம் பயன்படுத்தும் போது அது அவர்கள் உயிருக்கே ஆபத்தாக முடிகிறது, அவமானப்பட நேரிடுகிறது. பாவத்தின் சிக்குவது சுலபம், தப்புவது சுலபமல்ல. அது பாதாளத்தின் படுகுழி, உயரமான மலை, உச்சியில் ஏறுவதற்கு பல மணி நேரம் தேவைப்படும். சறுக்கி விழுவது கீழே செல்வதற்கு சில நிமிடமே போதுமானது. சாத்தான் ஒருவனுக்கு தற்பெருமை, மனமேட்டிமை என்ற சிங்காசனத்துக்கு கொண்டு சென்று அங்கிருந்து பாதாளம் என்ற படுகுழியில் தள்ளிவிடுவான். ஆனால் கர்த்தரோ நம்மை பரிசுத்தத்தின் உச்சிக்கு கொண்டு சென்று மனத்தாழ்மை என்ற பள்ளத்தாக்கில் இருந்து தூக்கி எடுத்து பரிசுத்தம் என்ற பரலோக சிங்காசனத்தில் அமரச் செய்து மகிழுகிறார். எபேசியர் 2:7 பாவத்திற்கு எதிரான வல்லமை உண்டானால் அது பரிசுத்த ஆவியானவர் மாத்திரமே. கர்த்தர் எலியாவை உயர தூக்கி கொண்டு சென்று கனப்படுத்தினார். ஆனால் யூதாஸ் தலைகீழாக விழுந்து சாகும்படி சாத்தான் அவனை தள்ளிவிட்டான். தண்ணீரில் மூழ்கிய பேதுருவை கர்த்தர் தூக்கிவிட்டார். ஆனால் சாத்தான் அநேகரை பாவத்தில் மூழ்கடித்து சாகடிக்கிறான். உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமானது. சிற்றின்பங்களையும் தீமைகளையும் நேசிக்கும் நபரால் கர்த்தரை நேசிக்க முடியாது. உலகத்தை இயேசு ஜெயித்ததின் பரம ரகசியம், இயேசு உலகத்தில் உள்ள எல்லாரையும் விட தன் சரீரத்தை விட பிதாவாகிய தேவனை அவர் நேசிக்கிறார். இதையே சிலுவை மரணம் நமக்கு காட்டுகிறது. பரிசுத்த ஆவியானவர் பாவத்திற்கு எதிரானவர், பாவிக்கு நண்பராக வருவார். அவர் உதவியை தேடும் பொழுது நம்மை பாவத்திலிருந்து தூக்கி எடுத்து மீண்டும் பாவத்தில் விழாமல் பாதுகாப்பார். இயேசு உலகத்தை ஜெயித்தபடியால் இந்த உலகம் அவருக்கே கொடுக்கப்பட்டது. மத்தேயு 28:18. ஆதாம் பாவத்திடம் தோற்றபோது இந்த உலகம் சாத்தானின் ஆட்சியின் கீழ் சென்றது. ஆனால் இயேசு பாவ உலகை ஜெயித்த போது இந்த உலகம் கர்த்தருடைய ஆளுகைக்கு கீழ் சென்றது. கர்த்தர் விரும்புகிறபடி இந்த உலகம் செயல்படாத போது அவர் அதை தண்டிக்கிறார், எச்சரிக்கிறார், சில சமயம் அழிவுக்கும் ஒப்பு கொடுக்கிறார். சாத்தான் பரலோக பிதாவிடம் தோற்று போனான். அவன் இனி ஒருபோதும் இயேசுவை ஜெயிக்க முடியாது. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நாம் அவரை துரத்தவும் கட்டவும் நமக்கு அவர் அதிகாரம் தருகிறார், ஆசீர்வதிக்கிறார். சாத்தானின் நோக்கம் ஆத்துமாக்களை தேவனிடம் பிரித்து நரகத்தில் தள்ளுவதே. ஆவியானவரின் நோக்கம் நரகத்திற்கு செல்வதை தடுத்து பரலோகம் கொண்டு சேர்ப்பதே. நேர்மையாய் நடப்பவர்கள் சமாதானத்திற்குள் பிரவேசிப்பார்கள். நேர் வழி என்பது கர்த்தரின் வழி. அவர் நேர்மையானவர், அவர் பட்சபாதம் இல்லாதவர், அவர் யாருக்காகவும் எதற்காகவும் தன்னுடைய மாற்றாதவர். அவர் வழி பரிசுத்தமானது, அவர் வழி நீதியானது, அவர் வழி செம்மையானது. அவர் யாருக்காகவும் பாவம் செய்ய மாட்டார், அவர் யாருக்காகவும் பொய் சொல்ல மாட்டார், அவர் யாருக்காகவும் தன்னை தீட்டுப்படுத்த மாட்டார். இது நமக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும் என்று நம்புகிறேன்.
வெளிப்படுத்தல் 1:18 கர்த்தரால் அழைக்கப்பட்டவர்கள் தேவ ஜனங்கள் மீது தேவ கோபம் எழும்பும் போது அதை அவர் தன்னுடைய தீர்க்கதரிசிகளுக்கு சொல்லுகிறார். சபைகளுக்கு எச்சரிப்பின் செய்தியை கொடுப்பதற்கு முன் யோவானுக்கு தன்னை முதலாவது வெளிப்படுத்தி, மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடே இருக்கிறேன் என்றார். அதாவது முதலாவது யோவான் தன்னை அடையாளம் கண்டு கொள்ளவும் அவனுடைய விசுவாசம் விழுந்து போகாமல் இருக்கவும் அவன் தன்னை முதலாவது பாதத்தில் விழுந்து வணங்கி தன்னை முழுவதுமாக சார்ந்து கொள்ளவும் அவன் தன் உயிர் பிழைக்க தன்னையே சார்ந்திருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். எலியா தன் உயிரை பாதுகாக்க ஓடினார். எரேமியா தன் ஜீவனை காக்க ஓடினார். யோனா தன் ஜீவனை காக்க ஓடினான். லோத்து தன் ஜீவன் தப்ப ஓடினான். ஆபிரகாம் தன் ஜீவனை காப்பாற்ற வேண்டினான். யாக்கோபு தன் ஜீவனை காக்க ஜெபித்தான். ஈசாக்கு அப்படியே வேண்டினான். தேவன் தன்னுடைய தீர்க்கதரிசிகள் உலகத்தின் மீது நம்பிக்கை வைப்பதை ஒருபோதும் அனுமதிப்பது இல்லை. ஆமோஸ் 3:7 அதுபோல தங்கள் ஆஸ்திகள் மீதும் தங்களுக்கு பிரியமானவர்கள் மீதும் நம்பிக்கை வைப்பதை அவர் விரும்பவில்லை. அவரையே நம்பி சார்ந்து ஜீவிக்கும் வாழ்க்கை. கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை என்பது முதலாவது கர்த்தர் தமது தீர்க்கதரிசிக்கே செய்து காண்பிக்கிறார். மோசேக்கு தேவன் தன்னை வெளிப்படுத்தும் போது அவனுக்கு சில அதிசயங்களை செய்து காண்பித்தார். முட்செடி எரியாமல் பற்றி எரிந்த அக்கினி ஜுவாலை, இது எதை காண்பிக்கிறது? நான் உன் அறிவுக்கும் இந்த உலகத்தின் அறிவுக்கும் புலப்படாதவர் என்பதை காட்டுகிறது. அக்கினியில் இருந்து பேசுகிற கர்த்தர் மனிதனால் முடியாதது தேவனாலே கூடும் என்பதை காட்டுகிறது. மனித உடலில் அக்கினி சூளையில் எரியும் பொழுது அது எரிந்து சாம்பலாகி விடுகிறது. ஆனால் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகா என்ற மூன்று எபிரேய வாலிபர்களின் சரீரம் சாம்பலாகவில்லை. அவர்களோடு அந்த அக்கினியில் ஒருவர் நடந்தார். அவர்தான் கர்த்தர். தானியேல் 3:21-29 கர்த்தர் தன்னுடைய வல்லமையை மோசேக்கு காண்பித்தார். ஆனால் தன்னுடைய மகிமையை இவர்களுக்கு கொடுத்தார். அக்கினி ஜுவாலை மனிதர்களை பயமுறுத்தக்கூடாது. ஆனால் கர்த்தரே இது பயமுறுத்த முடியாது. மரக்கட்டைகளை எரிப்பது போல நமது கர்த்தரை எரிக்க முடியாது. அவர் இன்றைக்கும் அப்படிப்பட்டவர். அவர் இயற்கைக்கு அப்பாற்பட்டவர். அவர் எல்லாரிலும் பெரியவர். அவர் எல்லாரிலும் மேலானவர். அவரே பரிசுத்தர். அவர் மிகவும் வல்லமை உள்ளவர். அவரது வல்லமையை யாருக்கு பகிர்ந்து கொடுக்கிறாரோ அவர்களுக்குள்ளும் அந்த வல்லமை இறங்கும். அவரது நாமம் யெகோவா, சேனைகளின் கர்த்தர் என்பது. அவரது நாமம் சங்கீர்த்தனம். கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை என்பதே வேதாகமம் கூறும் மெய் சாட்சி. கர்த்தரை அறிகிற அறிவு வேதத்தில் உள்ளது. கர்த்தரை நாம் நமக்குள் கொண்டு வந்து பிரகாசிப்பது நமது ஜெபத்தில் உள்ளது. உண்மையான ஜெபம், ஊக்கமான ஜெபம், இடைவிடாத ஜெபம், சந்தேகமில்லாத ஜெபம், மனத்தாழ்மையுடன் கூடிய ஜெபம், கண்ணீருடன் கூடிய ஜெபம், உபவாச ஜெபம், முழு இரவு ஜெபம் என தேவனோடு பேசி கொண்டு இருப்பதே ஜெபமாகும். தேவனோடு பேச எளிய வழி என்றால் இயேசுவின் இரத்தம் தமது ஆத்மாவின் பாவத்தை அகற்றி நம்மை பரிசுத்தப்படுத்தும் போது சுத்த மனச்சாட்சியுடன் நாம் ஜெபிக்க முடியும். சுத்த மனச்சாட்சி இல்லாதவர்களின் ஜெபமும் மனச்சாட்சியில் சூடுண்ட பொய்யர்களுடைய ஜெபமும் கர்த்தருக்கு அருவறுப்பாகும். மனம் திரும்பாதவர்கள் எச்சரிக்கப்படுகிறார்கள். அதே நேரம் எச்சரிப்பை புறக்கணிப்பவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் என்பதை யோவானுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தி காட்டுகிறார். யோவான் புரிந்து கொள்ளும் விதமாக பேசுகிறார். அவன் அறிந்த வேதத்தில் இருந்தும் அவர் காலத்தில் உலகத்தில் நடைபெறும் சம்பவங்களுக்கும் அவனுக்கு பின் உலகத்தில் நடக்கப் போகிற சம்பவங்களுக்கும் பரலோகத்திலே தீர்மானிக்கப்படுகிறது என்பது யோவானுக்கு கர்த்தர் வெளிப்படுத்தினார்.
அளவிட முடியாத வல்லமையையும் மகிமையும் கர்த்தர் யோவானுக்கு வெளிப்படுத்தினார். உலகத்தின் ஆரம்பம் வார்த்தையினால் உண்டாகினது, உலகத்தின் முடிவும் வார்த்தையினாலே உண்டாகிறது. புதிய பூமி புதிய வானம் என்பது தேவனின் திட்டம். 1000 வருட ஆளுகை, உயிர்த்தெழுதல், நியாயத்தீர்ப்பு மிகப்பெரிய வெளிப்பாட்டை யோவான் பெற்றுக்கொண்டான். மரணத்திற்கு பின் மனிதர்களுக்கு நடக்கும் என்பதை மிக தெளிவாக அங்கே குறிப்பிடப்பட்டு உள்ளது. கர்த்தர் நம்மை பாதுகாத்து கொள்ளுவார். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக என்று நாமும் கர்த்தரை துதிப்போம். சமாதானமும் பிரியமும் நமக்கு பரிசாக அருளி செய்து நம்மை ஆசீர்வதிப்பார். உள்ளத்தில் மகிழ்ச்சியும் அவரே, உலகத்தின் வெளிச்சமும் அவரே. ஏழை எளிய மக்களுக்கு முழு நேர ஊழியர்களும் நம்மால் இயன்ற உதவிகளை செய்யும் பொழுது அதுவே அவருக்கு நாம் செலுத்தும் உகந்த காணிக்கையாகும். நாம் வாழும் இந்த நாட்களில் மன அழுத்தத்தால் பலர் பாதிக்கப்பட்டு விரக்கத்தோடும் அது திருப்தியோடும் கசப்பு வெறுப்புகளோடு போராடி வருகின்றனர். அமைதியான வாழ்வு, அமைதியான மனதும் கர்த்தர் கொடுக்கும் மிகப்பெரிய ஈவுகளில் ஒன்று. மன அமைதி பணத்தால், பதவிகளால், பாவ சிற்றின்பங்களால் பெற முடியாது. அதை பெறுவதற்கு நமது ஆத்துமா பல முயற்சிகளை செய்தாலும் பலன் இல்லை. கர்த்தரிடம் சென்று தன் பாவங்களை அறிக்கை செய்து, தேவனே பலியாகிய என்மேல், தேவனே பாவியாகிய என்மேல் கிருபையாயிரும், லூக்கா 18:13 என்று தன்னை தாழ்த்தி கர்த்தருக்கு முன்பாக முழங்கால் படியிடுகிறதோ அந்த நாள் தான் அந்த ஆத்மாவின் பாவத்தை கர்த்தர் மன்னித்து தன் சிலுவையில் சிந்தின இரத்தத்தை அந்த ஆத்மாவின் மேல் தெளித்து, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது, நீ சமாதானத்தோடே போய் உன் தேவனை, உன் வேதனை நீங்கி சுகமாயிரு, மார்க் 5:34 என்று தனிப்பட்ட முறையில் கர்த்தர் நம் ஆத்மாவோடே என்றைக்கு பேசுகிறாரோ அந்த நாள்தான் நமது ஆத்மா பூரண இரட்சிப்பு அல்லது பாவத்திலிருந்து பூரண விடுதலை பெற முடியும். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என் இடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் சாந்தமும் மன தாழ்ச்சியுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என் இடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று ஆண்டவர் எல்லோரையும் அழைப்பதை இந்த வசனத்தின் மூலமாக நாம் அறிய முடிகிறது. அழைக்கிறார் இயேசு, அவரிடம் பேசு, நடத்திடுவார் என்ற அழைப்பவரிடம் பேச மனமற்று போகும் ஆத்துமாக்களை பூமியில் ஏராளம் உண்டு. யாரிடம் வேண்டுமானாலும் பேசுவேன், இயேசுவிடம் பேச மாட்டேன் என்று கூறுபவர்களும் உண்டு. அதாவது எதை வேண்டுமானாலும் செய்கிறேன், ஜெபம் மட்டும் செய்ய மாட்டேன் என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட ஆத்மா மெய் சமாதானத்தையும் பாவத்தின் கோர பிடியில் இருந்து பூரண விடுதலையும் பெற முடியாது. சமாதானமாய் இருப்பதை போல பலர் நடிக்கின்றனர், சந்தோஷமாக இருப்பதை போல ஜனங்கள் முன் காண்பிப்பார்கள். ஆனால் மறுபக்கமோ கவலையினாலும் கண்ணீரினாலும் வாழ்வை கசப்பாக்கி கொள்கிறார்கள். பாவம் செய்யும் போது உண்டாகும் சந்தோஷம் தற்காலிகமானது, அது நிரந்தரமானது அல்ல. பாவ மன்னிப்பினால் நாம் பெறும் சந்தோஷம் சமாதானம் அது நிரந்தரமானது. தேவனுக்கு விரோதமான பாவத்தை பற்றி வேதாகமம் கூறுகிறது, பாவம் செய்கிற ஆத்மா சாகும், பாவத்தின் சம்பளம் மரணம், பாவம் செய்கிற எவனும் பாவத்துக்கு அடிமையாய் இருக்கிறான், தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். பாவம் வாசல் படியில் படுத்திருக்கும். ஆதாம் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்த பிறகே இந்த பூமி சபிக்கப்பட்டது. அவன் பாவம் செய்த பிறகே மரணம் உலகில் பிரவேசித்தது. அவன் பாவம் செய்த பிறகே அவன் தேவனால் கைவிடப்பட்டான். அவன் தேவன் கைவிட்டதினால் அவன் பிசாசினால் சிறை பிடிக்கப்பட்டான். தேவ பாதுகாப்பை
இழந்தார். பாவத்தின் வேர் பிசாசாய் இருக்கிறான். அவன்தான் பாவத்தின் மூல காரணன். தேவனுக்கு விரோதமாக அவன் கலகம் செய்து தேவனை எதிர்த்து கர்த்தரால் தண்டிக்கப்பட்டு பரலோகத்தை இழந்து பாதாளத்தில் தள்ளப்பட்டான். அவனோடே கூட அவனை சார்ந்த தூதர்களும் தள்ளப்பட்டனர். பிசாசும் அவனுடைய தூதர்களும் மனிதர்களுக்கு பல தீமைகளை செய்து பரலோகத்துக்கு எந்த ஒரு ஆத்மாவும் சென்று விடாதபடி பல விதங்களில் அவர்களை சிறைபிடித்து உலக வாழ்வை கசப்பாக்குகின்றன. கர்த்தரிடம் செல்வதை தடை செய்கின்றன. நன்மை செய்வது தேவனால் மட்டும் சாத்தியம். ஏனென்றால் அவரே நமது ஆத்மாவுக்கு பரம பிதாவாக இருக்கிறார். பிசாசுகளினால் நமக்கு நன்மை செய்ய முடியாது. காரணம், அவைகள் நமது பரம பிதாவின் சத்துருக்கள். நமது பரம பிதாவின் சத்துருக்கள் மட்டுமல்ல, நமக்கும் அவைகள் சத்துருக்கள். சத்துருவிடம் இருந்து நம்மை எதிர்பார்ப்பது கூடாத காரியம். இயேசுவை உள்ளத்தில் ஆண்டவராகவும் இரட்சகராகவும் ஏற்றுக்கொள்ளாதவரை அந்த ஆத்துமாவுக்கு பாதுகாப்பு இல்லை, அமைதி இல்லை, இளைப்பாறுதல் இல்லை. இயேசு எந்த ஆத்துமாவுக்கு தீமை செய்யாத நல்ல மேய்ப்பன். கர்த்தர் மாத்திரமே பிசாசிடம் இருந்து தீமைகளிடம் இருந்தும் நம்மை காப்பவர். இருளின் அந்தகாரத்தில் என்று நம்மை விடுதலையாக்கி நமது அன்பின் குமாரனாகிய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாய் இருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். குமாரனாகிய அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. எங்கள் நாம் இரட்சிக்கப்பட்டு விட்டோமா? இரட்சிப்பின் சந்தோஷம் நம் ஆத்மாவில் இருக்கும் என்றால் இலவசமாக இயேசு கிறிஸ்து கொடுக்கும் பாவ மன்னிப்பை இதுவரை நாம் பெற்று கொள்ளாது இருந்தால் ஆண்டவரே என்னையும் மன்னித்து நம்முடைய பிள்ளையாக ஏற்றுக்கொள்ளும். என்னுடைய மனபாரங்களை என்னை விட்டு அகற்றி மெய்யான சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தாரும் என்று நாம் ஜெபிக்கும் பொழுது, திரும்ப திரும்ப இந்த ஜெபத்தை செய்யும் பொழுது நம் ஆத்மாவில் கர்த்தருடைய வெளிச்சம் உதிப்பதை காணலாம். நம் ஆத்மா மகிழ்ச்சியான வாழ்வை அடையும். நம்மை சுற்றி இருள் இருந்தாலும் பேரொளியாகிய இயேசு நம் உள்ளத்தையும் இல்லத்தையும் சமாதானத்தினால் நிரப்புவார். தேவ பிரசன்னம் நம் மீது இறங்கும் பொழுது சகல விதமான சாபங்கள் நம் குடும்பங்களை விட்டு விலகி போகும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.